வணக்கங்க ஐயா. வணக்கம், என் பேர் ராம்ராஜ், காலப்பநாயக்கம்பட்டியிலேருந்து வருகிறேன். சரி ஐயா. என்னுடைய எனக்கு பேர குழந்தை நீண்ட நாட்களாக இல்லை. முருகனத்தில் வேண்டுதல் வைக்கும்பொழுது 10 வருடங்களுக்கு ஒரு ஆண் பேர குழந்தை பிறந்தது. அதற்கு பேர் சுட்டுவதற்காக ஐயாவை பார்க்க வந்தேன். சரிங்க. இது வரைக்கும் நான் இந்த ரூட்டில் நான் கண்டக்டராக போகும்போது ஓங்காரக்குடிகள் பற்றி தெரியும், விதிக்கப்படவில்லை. இன்று ஐயாவை பார்க்கணும் என்று ஒரு விதி இருந்தது. இன்று ஐயாவை பார்த்தேன். அவர் ஒரு வாழும் வள்ளலார். அவரை பார்க்கும்போது எனக்கு ஒரு நன்றாக ஒரு திருப்தி வந்தது. நமக்கு கவலைகள் வரும்போதும் மகானை பார்க்கணும், சந்தோஷம் வந்தாலும் மகானை பார்க்கணும். எல்லா அனுபவம் கொடுப்பது முருக கடவுளே, அவ்வளோதாங்க. சரிங்க. இப்போ ஆசானை பார்க்குறப்போ உங்களுக்கு என்ன தோணுச்சுங்க? என் மனசில் ஒரு நிம்மதி வந்ததுங்க. ஏற்கனவே பார்த்துருக்கீங்களா இல்லை இன்றைக்கி தான்? இல்லை இன்றைக்கி தாங்க பார்த்துருக்கேன். இது வரைக்கும் போட்டாவில் தாங்க பார்த்துருக்கேன். சரிங்கய்யா. இங்கே வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி இருக்குங்க ஐயா? இங்கே வந்து பார்த்து அனுபவம் நல்லா இருக்குங்க. 60 வயசுக்கு மேலே வாழ்கிற வாழ்க்கை போனஸ் அந்த போனஸ் வாழ்க்கை இவரமே பார்க்க மகான்களை பார்க்கும்போது ஒரு நல்ல வழிக்கு செலுத்த முடியும். சரிங்க. இங்கே நடக்கிற அன்னதானத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க ஐயா? யார் இருந்தாலும் பசின்னா அன்னதானம் இருப்பது வள்ளலாருடைய கோட்பாடு. அந்த கோட்பாடு படி இங்கே நடக்கிறது. இது பெரிய தொண்டு. எவ்வளோ தொண்டு செஞ்சாலும் ஒரு மனிதனுக்கு வயிறார சாப்பாடு போடுவது பெரிய தொண்டு. எவ்வளோ பணம் வேணால் சம்பாதிக்கலாம், ஆனால் போதுங்கிற மனசு அந்த வயிறார சாப்பாடு போடும்போது தான் வரும். சரிங்க ஐயா. புலால் மருத்துவத்தை பற்றி நம்ம ஆசான் வந்து நிறைய சொல்லியிருக்காங்க, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? முயற்சி பண்ணுறங்கம்மா, இனிமேல் எல்லாம் கரெக்ட் பண்ணி பார்க்கணும். நீங்கள் அசைவமாக இருக்கீங்க, சைவத்துக்கு மாறாக முயற்சி பண்ணுறேன்னு சொல்கிறீங்க. சரிங்க ஐயா. ஓங்காரக்குடிகளுக்கு வந்து இங்கே ஏற்பட்ட அனுபவத்தை எங்களுக்காக சொன்னதுக்கு அரங்கர் டிவி சார்பாக நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க. Thank you.